பார்த்தீங்கன்னா நைட்டு கரெக்டாக 1:00. இங்கே என்னென்ன சம்பவம் நடக்குதுன்றத பார்க்கறதுக்காக தான் இந்த மிலிட்ரி கேம்ப் உள்ள சுத்த போகிறோம். பார்ப்போம். ரியா கண்ணுக்கு தெரியும். ரொம்ப பாழடைஞ்சிருக்கு. இந்த ஃபாரஸ்ட்ல நாங்க பார்பிக்யூ குக் பண்ணலான்ட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னெல்லாம் ஃபன் நடக்க போகுதுன்னு தெரியல. ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு, பார்க்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கசின் வீட்டுக்கு வந்திருக்கேன். 2 days கசின் வீட்டில் இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதான் கசின்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு சமைக்கலாம், நைட் குக்கிங் ஃபாரஸ்ட்ல போயிட்டு நைட் குக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்பிக்யூ பண்ணலாம். கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி, கடலமாவு அரை கப், அவ்வளோதான். இந்த இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதான். இப்போ வெட் ஐட்டம்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோம். இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கோம். நல்லா இந்த இடத்துல மசாலா இறங்கணும், அதனால தான் நாங்கள் போடுறேன். மசாலாலாம் தடவி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 hours நல்லா மேரினேட் பண்ணி 2 hours நல்லா ஊறவச்சு வச்சிடணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபாரஸ்ட் உள்ளே போயிட்டுருக்கோம் குக் பண்ணுறதுக்காக. இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்பிக்யூ குக் பண்ண போகிறோம். காட்டு உள்ளே போய் ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறோம். எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். டென்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறோம், பார்க்கலாம். இப்போ ஃபாரஸ்ட் கிட்ட தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃபாரஸ்டில் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அண்ணா உள்ள ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால பெர்மிஷன் கேட்டிருக்கோம். என்னன்னு பார்ப்போம், நைட் ஸ்டே பண்ண முடியுதா என்ன எப்படின்னு. சடனாக போட்ட பிளான் இது. கசின்ஸ் வேறு வராங்க, நைட் ஸ்டே பண்ண முடியுமான்றது எனக்கு சீரியஸாக தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து தான். ஃபஸ்ட் ட்ரை வேற, சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பைக் பார்க் பண்ணிவிட்டு மை காட் என்ன இப்படி ஆடுது. ரோடு வேற சரியே இல்லை, அதுதான் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ரோட்டில் நிறைய காட்டு பண்ணிங்களாம் வரும். இந்த ஃபாரஸ்ட் உள்ள சரியான திக் ஃபாரஸ்ட் இது. இப்போ நாங்கள் போகிறது இப்போ எங்கே போயிட்டுருக்காங்கன்னு வேற தெரியல. நம்ம போக போட ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்காங்க, எப்போ வரும்னு தெரியல. நம்ம போக போகிற இடமே வேற. என்னோட பிரதர் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. முன்னாடியே வந்துருச்சு நம்ம போக போகிற இடம். எதுக்கு இந்த லாஸ்ட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வேறு தெரியல.
இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா தாண்டி வந்துட்டோம், இவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்லவே இல்லை அவங்க கிட்ட. இங்க தாண்டி வந்துட்டோம், போயிட்டு இருக்கோம். ஃபாரினர் மாதிரி நடந்து போறாரு பாத்தீங்களா, அவர் வெஸ்ட் இண்டீஸ் கார, அவர் ஆப்பிரிக்கன், அவர் தான் என்னோட பிரதர். இந்த பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரும் என்னோட கசின்ஸ். உங்க மூஞ்ச காமிங்க அக்கா, மாஸ்க் கழட்டுங்க. ரொம்ப வெக்கப்படுறாங்க. கொஞ்சம் மாமா மூஞ்ச காமிச்சாங்க. இவளுங்களை நம்பி நாங்க காட்டுல வேற இறங்குறோம். செம ஃபன்னா இருக்கு போது. நைட்டு நைட்ல வேற சாவி இருக்கு. வாங்க வீர்ல எல்லாம் விட்டுச்சு செவரு. யாரு போங்க போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம திக்கான ஃபாரஸ்ட் உள்ள தான் நம்ம வந்திருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. இவங்க இங்கேருந்து அங்கே உள்ள போகிறதுக்கே ரொம்ப தடுமாறுறாங்க. இப்போ பார்த்தீங்களா, டென்ட் எடுத்துட்டு வாங்க. இதுதான் நம்ம லொகேஷனு. இங்கேதான் நம்ம டென்ட்டு வந்துட்டு ஃபுல்லாக போட போகிறோம். மழை வர மாதிரியே இருக்குது. நேற்று மழை வந்ததுனால தான் நேற்று கேன்சல் ஆகிடுச்சு. நேற்று தான் நாங்கள் வந்துட்டு பாபிக்குவே சமைச்சிருக்கோம். இது ரொம்ப பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பண்ணுறாங்க. மழை வராமல் இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷம். இன்னைக்கு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு இருக்க போகிறோம். ஃபன் பண்ணிவிட்டு நைட் ஸ்டே. மழை பெஞ்சால் அவ்வளோதான், தனக்கு தான். நிறைய நம்ம ரீல்ஸ்லாம் வந்துட்டு பண்ணலான்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். வேணாமா வேணாம், ரீல்ஸ் பைக்கும் கொஞ்சம். நாங்கள் இல்லை, இவங்க சித்தி அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்க. அவங்க தான் எங்கள் சித்தி. செம்ம ஸ்ட்ரிக்ட்டு, செம்ம ஸ்ட்ரிக்ட்டு. மாஸ்க் அவுக்க மாட்டாங்க, பேசியும் காட்ட மாட்டாங்க. ஆமாம், செம்ம ஸ்ட்ரிக்ட்டு. எங்கள் கூட வந்ததே அதிகம்லாம். ரொம்ப எப்படி சொல்கிறது, எங்களுக்கு ஆனால் நைட்டு வரட்டும் வரட்டும், அவங்க கல்லை எடுத்துகிட்டு வந்து போயிருக்காங்க. மழை பெஞ்சிச்சுனா அவ்வளோதான். செம்ம ஃபன்னாக இருக்க போகுது நைட்டு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இங்க வந்து நிறைய ஐ திங்க் பாம்புலாம் வரும் நினைக்கிறோம். பாம்புலாம் வரும் கண்டிப்பா வரும். தவளை எல்லாம் அடி இதுன்னு பூரா எல்லாமே வரும். இது நம்மள கடிச்சு என்ன ஆக போகுது? நைட் ஆகிறதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டா சேஃப், இல்லைன்னா அவ்வளவுதான். காட்டு பண்ணி, காட்டு பண்ணி. ஆமா, எல்லாமே அனைத்து விதமான விலங்கும் இந்த காட்டுல இருக்கு. இந்த விலங்கும் சேர்த்து இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. இங்க யாரோ வர மாதிரி இருக்கு பாருங்க. மிருகம் எதுனா வினோத விலங்கு நினைச்சிடாதீங்க, எங்க மாமா தான். மாமா இந்த கல்லு, நாலு கல்லு, ரெண்டு கல்லு எடுத்துட்டு வந்து ஓரசி பண்ணுங்க.
அந்த பெரிய மிருகத்தை எடு. இவங்க தான் எல்லாத்தையும் எடுத்து வந்தாங்க நினைக்காதீங்க. இது நாலு நாங்க எடுத்துட்டு வந்தோம், எங்க தலையில கட்டிட்டாங்க. பெரிய விலங்கு தான். எதுக்குடா இவ்ளோ கல்லு? உங்க ஸ்டைல் பாத்தீங்களா, கொடை எங்க மாட்டி. மதுர் மாதிரி இங்க இருந்து எதனா பாம்பு வந்தா கூட அப்படி தூக்கி சமைச்சு போட்டு சாப்பிடலாம். சரி பார்பிக்யூ ஸ்நேக் நாளே போடுறோம். ரெடி பிரியா, பார்பிக்யூ ஸ்நேக் எப்படி நீங்க செய்யறது? நான் சாப்பிடு போறது நாளைச்சிடுங்க. பெருசு பெருசா தான் இருக்கு பல்லு. மறுபடியும் எடுத்து சாமி கும்பிடுறி அப்பதான் பார்பிக்யூ நல்லா வரும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். அந்த அங்கவே பச்சை இலைய பிக்கிறா பாருங்க. இவ மூஞ்ச மூஞ்ச பாருங்க. பச்சை இலைய பிக்கிறா. பச்சை இலைய பிச்சு தெரியாது காஞ்சது. ஒன்ன வர பத்து வச்சுட்டு இருக்கோம், பத்தவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இதை நாங்க உருவாக்கணும். 1.5 hours ஆச்சு. இந்த பிளேஸ்ல தான் நம்ம டென்ட் போட போறோம். வீடுல
இனிமேட் காசு கொடுத்து வாங்கவே தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு டென்ட் போட்டு ரோட் ஓரமா இருந்தாலும் ஆ ரோட் ஓரமா இருங்க. ரோட்டோரமா இருக்க ஆசைப்படுறாங்க மாமா அப்படின் இல்ல அப்படின் சொல்ல இந்த மாதிரி செம்ம ஜாலியா இருக்கு இந்த மாதிரி இருக்கு இது அப்படி எல்லாம் இல்ல வர வச்சாங்க பாத்தியா மாமா இது எவ்வளவு சூப்பர் இல்ல நம்ம விசிறு 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 அதுவாயிட்டே இருக்கு சரி நம்ம வெக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரி அந்த சார்கோல வந்து நம்ம பர்ன் பண்ண வைக்கிறதுக்கு ஃப்ளேம்ஸ் வர வைக்கிறதுக்கு உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு காட்டு உள்ள ட்ரக்கிங் போகணுமா வரும்போதே நான் சரியான முள்ளு குத்தி தான் நான் வந்தேனே இங்க எல்லாரும் அப்படிதான் வந்தோம் கால்லாம் கீறி ரத்தம் வந்து இதுல நைட் ஸ்டே வேற உங்களுக்கு அதுவும் ஒரு ஜாலி தானே ஒரு அட்வென்ச்சரா பண்ணனும்ல நைட் ஸ்டேங்கிறது இப்போ நம்ம எங்க போறோம்னா அமானுஷ்ய வந்தா கூட கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஆமா என்ன வாவ் மூஞ்சு காமிங்க போங்க போங்க பாக்கவே உங்க மூஞ்சு மாதிரி தெரியுதா அது பேய் மூஞ்சு போங்க எது பேய் மூஞ்சி தனியா கூட்டு வந்து குழந்தைகளை பயமுறுத்த கூடாது சரி ஓகே ரிட்டர்ன் போலான்றானே இந்த ஆலமரத்துல தான் லாஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் இந்த ஆலமரம் நான் காமிங்க இந்த மரத்துல தான் வந்து ஒருத்தர் அன்னைக்கு தூக்கு மாட்டிட்டு இறந்துட்டாரு ஏய் பவி வா பவி போயிடலாம் இது கூட வேணவே வேணாம் ஏய் இங்க வாங்க 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 மேடம் வாங்க அது வேற ஒன்றும் இல்லை காலை பூச்சி இழுக்குது வேற ஒன்றும் இல்லை வா வாங்க வாங்க அப்படிங்களா ஒரு கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டர் இது இது ஃபாரஸ்ட்டே வந்து 25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட சரௌண்ட் எப்படி நைட் ஸ்டே பண்ணலாமா பண்ணலாம் என்ன நம்ம வரும்போது இப்படி வந்தோம் இவ்வளோ முடியலாம் இரு ஏய் என் பின்னாடி பிடிச்சி இழுக்காதீங்க லெஃப்ட் சைடில் கம்மி ஏதோ இருக்க மாதிரி இருக்கு என்னாச்சு இருக்கும் காயப்பட்டு சமை பண்ணுறது
சர்வே பண்ணீங்களா? எதுமே பண்ணல வந்தது. அம்மா அது நீ நான் இல்ல. ஆஹா சும்மாவே இருந்து நான் இல்ல. லைட் அசிங் போற கதர் பண்ணு. வாவ் இத காட்டு. வாவ் செம்மையா இருக்கு. ஆனா இது கொஞ்சம் black color ஆயிருக்கு. அதுக்கு கொஞ்சம் oil ஊத்து. கொஞ்சம் oil வச்சு பாருங்க சூட் அப்படியே. என் கால் மட்டும் பாருங்க கொஞ்சம். ஓகே லைட்ட கீழ மட்டும் தான் அடிக்கணும். மேலே எங்கயும் அடிக்க. வாவ் வாட் எ blood. blood யா? இது மேலே காட்டுங்க கொஞ்சம். இவங்களுக்கு blood. பாம்பு தான் கடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி இதுல பாம்பு 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 கிமல எல்லத்துல என்ன ஊத்திட்டேன்னா அப்படியே போயிட்டு இருப்பாங்களே பாம்புல கடிச்சா. அது என்ன ஒரு ஆசை. இல்ல சொன்ன என்ன நடக்குது நீ மேல் லோகம் போறதுல போ. இது இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் கரெக்ட்டா. 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ரெண்டு மார் இருக்காங்க பாருங்க. யார் ஃபாரஸ்ட்ல எந்த நேரத்துல இன்னொரு டாச்சிங் ஆன் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் யார் வராங்க? ஆபீஸ்ல ஆஃபீஸ்ல இருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டீங்களா? இவங்க தான் மிலிட்டரியில வர்க் பண்றாங்க. இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த ஃபாரஸ்ட் உள்ள வந்தோம். ஜூம் பண்ணுங்க. ஒரு கம்பீரமா நின்னுட்டு இருக்காங்க. ஹாய். இருட்டல ஃபர்ஸ்ட் தெரியுதா பேசு. காச்சிரும் சார் சாங் அடிக்கணும். சரி இன்னும் முடியல. இன்னொரு 10 நிமிஷம் தான் முடியும். பிரியா அந்த லைட் எடுத்துட்டு வாங்க. பயமா இருக்கு. பாத்தீங்களா? கட் பண்ணவே இல்ல நான் போனே எடுக்கல. காட்டுல எங்க செட்டப் பாத்தீங்களா? அப்படி நம்ம புகு டென்ட் செட்டப் காமா. முஞ்சி போச்சுக்காத. ஆமா. நம்ம படுத்துங்க கல்ல ஏஞ்சி மாட்டான். ஆமா வாமா வாங்க. பாத்தீங்களா காட்டு கொரில்லா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் தான் ஆப்பிரிக்கன் மங்கி. ஆப்பிரிக்கன் மங்கி. இவங்க இல்லனா இது பண்ணியே இருக்க முடியாது இன்னைக்கு. காட்டுல பல வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம் இவன். செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா வயக்காட்டுல அடுப்பங்கரையில புல்லாங்குழு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது கூட்டிட்டு வந்த கைஸ்ங்களா ஆமா எல்லா சார்க்கும் உள்ள போட்டு லெமன் லெமன் இது இதுல தான் இந்த மாதிரி தான் வேணும். லெமன் இருக்கு. கிரில் சிக்கன் அது கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சிருதானே. பாருங்க கண்ணல கண 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 இருக்குது. இத தூக்கி ஐன் பாக்ஸ்ல போட்டு சூப்பரா இஸ்திரி பண்ணலாம். இப்போ டா தண்ணி ஊத்தி அது அணைச்சு விட்டு தான் போணும். அதுல வேற வேற தான் அது கறி வேணும். இந்த இது ஏறி ஓடிட்டே தான் இருக்குமா? எஸ் நம்ம சாப்பிட போறோம். எனக்கு
சோறு போதும் உனக்கு. கொஞ்சம் தள்ளு. பிரியா வா. இத அப்படியே எடுத்து நன்றாக கடிக்கவும். நான் என்ன நினைக்கிறேன் என்றால் இது கண்டிப்பாக மலைக்கோழியாக தான் இருக்கும். மலைக்கோழியா அந்த மாதிரிலாம் இருக்கா என்ன? இவர் இப்படி ருசிச்சு சாப்பிடுவதை பார்த்தால் கண்டிப்பாக இதற்கு முன் காட்டுவாசியாக இருந்தது. இதற்காக ஒருவர் அங்கு காத்துக் கொண்டிருக்கிறார். யாருக்கும் சாப்பிட வேண்டுமா? நல்ல பசி. அந்த மேடம் தனியா போறாங்க, அவங்களை கூப்பிடுங்க. மேடம் இங்க வாங்க. நீங்க வந்து எலும்பு கடிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு நீ இப்படி தனியா எல்லாம் போய் கடிக்க கூடாது. சரி ஓகே. பெட்ஷீட் எல்லாம் இருக்கா? மறக்காம ding 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 நல்லா வந்துது.